ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் காட்ஸ் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோரி கேட்ஃபிஷோட கேரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் எல்லா மீன் கூடையும் சேர்த்து வளர்க்கலாம். இந்த கேட்ஃபிஷ் வந்து ஒரு ஸ்கூலிங் டைப் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ் நீங்கள் வாங்கும்போது ஒரு மினிமம் 6 ஃபிஷ் வாங்கி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் எல்லா சைஸ் டேங்க்லேயும் வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம். இந்த ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் 2 இன்ச் வரைக்கும் வளரும். இந்த ஃபிஷ் வந்து எப்பவும் டேங்கோட பாட்டம் சைடில் தான் இருக்கும். அது வந்து ஏர் பிரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மேலே வரும். இந்த ஃபிஷ் கொஞ்சம் ஷை டைப்பான ஃபிஷ்ஷுங்க. அடுத்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் வந்து எப்பவும் டேங்க்குக்கு பாட்டம் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரியான ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். அதாவது தண்ணிக்கு கீழே போகிற மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். டெய்லியும் இதுக்கு வந்து 2 டைம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணால் போதும். இந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 7.8 வரைக்கும் இருக்கணும். வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 78 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கணும். இந்த ஃபிஷ் வந்து எல்லா வாட்டர் கண்டிஷன்லேயும் நல்லா சர்வே ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து 75%லேருந்து 50% வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. 100% வாட்டர் சேஞ்சுங்கிறது இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஃபிஷ் ஒரு சை டைப்பான ஃபிஷ்ஷுங்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் ஹைடிங் ஸ்பேசஸ் வந்து கொடுக்கணும். இந்த ஃபிஷ்ஷோட டேங்கில் சாண்டி இல்லைன்னா ஷார்ப்பாக இல்லாத ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஷார்ப்பாக இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட வாய்க்கிட்ட இருக்கிற மீசை மாதிரியான அதோட முடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மீசை மாதிரி இருக்கிறத வச்சு தான் அதோடய ஃபுட்டை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிடும். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏர் பம்ப் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து வாட்டருக்கு சர்ஃபேஸுக்கு வந்து ஏர் ப்ரீத் பண்ணிவிட்டு போயிடுறதுனால இதுக்கு வந்து ஏர் பம்ப் வைக்க வேண்டியதில்லை. சப்போஸ் இந்த ஃபிஷ் வந்து அடிக்கடி ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு வாட்டரோட சர்ஃபேஸுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து போதிய ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் அதுக்கு வந்து ஏர் பம்பு ஆட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த ஃபிஷ்ஷில் ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து அதோடய வயிற்றுப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க. இதுவே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியும். இந்த ஃபிஷ் வந்து எக்லே பண்ணி குட்டி போடும். ஓகே கைஸ், கோரி கேட்ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறதுங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய்.